ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற மகான் ரமணகிரி சுவாமிகள். இந்த சுவாமிகள் பற்றி கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இவர் வந்து இந்தியாவில் பிறந்தவர் இல்லை, இவர் அயல் நாட்டுக்காரர். அயல் நாட்டுக்காரருக்கு ரமணகிரி சுவாமிகள்ன்ற தீட்சா நாமம். இவருடைய உண்மையான பெயர் என்ன தெரியுமா? அலெக்சாண்டர் வெஸ்டிலின் அப்படிங்கிறது இவருடைய பெயர். மிகப்பெரிய ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவர், அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர். 1921 இவர் பிறந்த வருடம். ராஜ குடும்பம்னு சொல்கிறோமே, உலகத்தில் பல நாடுகள் இருக்கின்றனவே, இவர் எந்த நாட்டு ராஜ குடும்பம் அப்படின்னு தோன்றது இல்லையா? ஐரோப்பாவில் ஸ்வீடன் நம்ம அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரு நாடு. அந்த ஸ்வீடனில் அரச குடும்பத்தில் பிறந்தவர் அலெக்சாண்டர் வெஸ்டிலின். இந்த அலெக்சாண்டர் வெஸ்டிலின் ஒரு ராஜ குடும்பத்தில் வளர்ந்துட்டு வரார். ராஜ குடும்பம்னா எப்படி இருக்கும்? தங்க தட்டில் சாப்பாடு, தங்க ஸ்பூன்னால் கொடுப்பாங்க, ஒரு உணவு கொடுப்பதற்கு ஏகப்பட்ட பணிப்பெண்கள், இந்த குழந்தைக்கு விளையாட்டு காண்பதற்கு பல பணியாட்கள், அதுபோல் காணப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு 5 வயசு இருக்கும் யாருக்கு? இந்த அலெக்சாண்டர் வெஸ்டிலினுக்கு ஒரு 5 வயசு இருக்கும். அன்றைய தினம் அரண்மனை பெண்கள், பணிப்பெண்கள் இவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டுருக்காங்க. இவற்றை இன்னொரு முக்கியமான விஷயம், இவர் மாமிசத்தை தொட்டது கிடையாது, மது அருந்தியது கிடையாது, இது ரெண்டுமே கிடையாது. இவற்ற ஒரு மேலை நாடு, ஒரு ராஜ குடும்பம் அப்படின்னா இது இல்லாமல் இருக்காது, ஆனால் அது இல்லாமல் வாழ்ந்திருக்கார். ஒரு 5 வயசு இருக்கும்போது இவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டுருக்காங்க. ஒரு சாப்பாடு கொடுக்கும்போது குழந்தைக்கு கொஞ்சம் விளையாட்டெல்லாம் காமிச்சாதான் சாப்பாடு இறங்கும். அந்த பணிப்பெண்கள் விளையாட்டு காட்டுகிறார்கள், ஓடுகிறார்கள். இந்த அலெக்சாண்டர் வெஸ்டிலும் அங்கே இங்கே ஓடுறார். அப்படி ஓடுகிற போது இவர்கள் இருந்த இடம் சற்றே உயரமான இடம். அந்த அரண்மனையில் ஒரு 4-5 மாடி உயரம்னு வச்சுக்கங்களேன், அது போன்ற ஒரு உயரத்தில் ஒரு உப்பரிகையில் இவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டுருக்காங்க. இவர் சாப்பிட்டுட்டே இருந்தவர் அப்படியே விளையாட்டுத்தனமாக ஓடி இந்த பால்கனியில் இன்றைக்கி சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்கிற ஏதோ ஒரு ஒரு இது தடுக்கி கீழே விழுந்துட்டார். ஒரு 50 அடி 60 அடி உயரம் அப்படின்னா, அங்கிருந்து ஒருத்தர் கீழே விழறார் அப்படின்னா உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு குறைவு. நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும், மேலேருந்து கீழே விழுந்தா என்னாகும், அவ்வளோதான். இந்த குழந்தை விழுந்த உடனே இந்த பணிப்பெண்கள் அத்தனை பேரும் பதறிப்போய் படிகள் வழியாக கடகட கடன் கீழே இறங்குறாங்க. என்ன காரணம்? இந்த விஷயம் அரண்மனையில் தெரிஞ்சதுன்னா இவங்க அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுத்துருவாங்க, இவங்க அத்தனை பேருக்கும் மிக கொடிய தண்டனையை கொடுத்து விடுவார்கள். அதற்காக பயந்து இந்த சிறுவன் உயிர் பிழைக்க வேண்டுமே, மேலிருந்து விழுந்து விட்டானேன்னு சொல்லிட்டு அத்துணை பணிப்பெண்களும் படிகள் வழியாக கீழே ஓடுகிறார்கள். கீழே ஓடிப்போய் மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க இந்த பெண்கள் பார்க்கிறார்கள், கீழே தரைத்தளத்தில் அந்த அலெக்சாண்டர் வெஸ்டிலின் சிரித்து கொண்டே காணப்படுகிறார். 5 வயது. எப்படி இது சாத்தியம்? உடம்பில் கொஞ்சம் கூட அடிபடாமல் எப்படி இந்த சிறுவன் உயிர் பிழைத்திருக்கிறான், சிரித்து கொண்டிருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டு அந்த பணிப்பெண்கள் விசாரிக்கிறார்கள். அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அவனை கொஞ்சறாங்க. என்ன ஆயிற்று உனக்கு, எப்படி நீ விழுந்த அப்படின்னு கேட்டவுடனே ஒரு இடத்துல ஒரு கையை காமிக்கிறான் அந்த அலெக்சாண்டர் வெஸ்டிலின். ஒரு இடத்துல ஒரு கையை காமிக்கிறான், அந்த இடத்தில் ஒரு பறவையானது பறந்து செல்கிறது. ஒரு பறவை, அந்த பறவையை இந்த பணிப்பெண்கள் பார்க்கிறார்கள். விஷயம் தெரிந்து அரண்மனையில் இருந்த வந்த அனைவருமே அந்த பறவையை பார்க்கிறார்கள். அந்த பறவை பறந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அது போன்ற ஒரு பறவையை அதுவரை ஐரோப்பா கண்டத்தில் யாருமே பார்த்தது கிடையாது. பறவையை காமிச்சார்,
யார்? அலெக்சாண்டர் வெஸ்டிலியன். எப்படியப்பா எப்படி இருக்கிறாய்னு கேட்ட உடனே அந்த பறவையை காமிச்சார் இல்லையா, அந்த பறவை அலெக்சாண்டர் வெஸ்டிலியன் எப்படி காப்பாற்றியது? ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.